முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய உங்களின் ஒருவன் என்ற அவரது சுயசரிதை புத்தகத்தின் முதல் பாகத்தை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வெளியிட்டார். சென்னை நந்தப்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த ராகுல் காந்தி, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா, பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்றார். இதில் திமுக மூத்த தலைவர்கள், அமைச்சர்கள், கூட்டணி கட்சித் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உங்களில் ஒருவன் புத்தகத்தை ராகுல் காந்தி வெளியிட அமைச்சர் துரைமுருகன் அதை பெற்றுக் கொண்டார். விழாவில் வரவேற்புரையாற்றிய திமுக எம்பி கனிமொழி, வாழ்க உன் பணி ஸ்டாலின் என கரகரத்த குரலில் கொஞ்சம் அப்பாவை தேடுகிறேன் என தெரிவித்தார். இந்த மேடை இந்தியாவை மதவாத சக்திகளிடமிருந்து பாதுகாக்கும் தளபதிகளின் அணிவகுப்பு என கூறிய அவர், இது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான் என்று கூறினார். வாரி அணைத்து உச்சி முகர்ந்து வாழ்க உன் பணி ஸ்டாலின் என்று கரகரத்த குரலில் கொஞ்சம் அப்பாவை தேடுகிறேன். அவர் இல்லை, ஆனால் இங்கிருக்கும் அவரது உடன்பிறப்புகள் அனைவரது முகத்திலும் அவர்கள் முகத்தில் இருக்கும் பெருமையிலும் பூரிப்பிலும் பொங்கி விழுகிறது அப்பாவின் அன்பு. புத்தகத்திற்கு வாழ்த்துறை வழங்கிய நடிகர் சத்யராஜ், யார் சிறந்த முதலமைச்சர் என்பதில் மற்ற மாநிலங்களுடன் போட்டி போடும் முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு கிடைத்துள்ளார் என்றார். ஸ்டாலின் பிறந்தபோதும், உதயநிதி ஸ்டாலின் பிறந்தபோதும் சிறையில் இருந்தவர் கலைஞர் என்று அவர் குறிப்பிட்டார். 2024 மக்களவை தேர்தலில் இந்த படை வெல்லும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மிசா பீரியட் மட்டுமே ஒரு படம் எடுக்கலாம். ஏன்னா காந்திய கோட்ஸே சுட்டது 9 hours டு ராமா அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. வெறும் அந்த ப்ரிப்பரேஷன் டு கில் அப்படிங்கிறது மட்டும்தான் படம். அது மாதிரி இந்த மிசா பத்தி மட்டும் படம் எடுக்கலாம், ரெண்டாவது பாகம் வந்தோடனே எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். விழாவில் பேசிய பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கருணாநிதி போன்ற தமிழ்நாட்டு தலைவர்களின் செயல்பாடுகள் தேசிய அளவில் முற்போக்கு இயக்கங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். இந்தியாவிற்கு சமூக நீதியை தமிழ்நாடு கற்றுக் கொடுத்ததாக கூறிய அவர், தனது தந்தை லாலு பிரசாத் தமிழ்நாட்டின் சமூக நீதி இயக்கத்தால் கவரப்பட்டு பீகாரில் அதை செயல்படுத்த முயன்றதாக தெரிவித்தார். வலுவான ஆட்சியாளர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திகழ்வதாக தேஜஸ்வி புகழாரம் சூட்டினார். விழாவில் பேசிய கவிஞர் வைரமுத்து, மு க ஸ்டாலினை தன் போன்றவர்கள் நேசிப்பதற்கும் உயர்த்தி பிடிப்பதற்கும் முக்கியமான காரணம் அவரது மொழிப்பற்று என்று கூறினார். இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் என்று அம்பேத்கர் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இன்று நாடு முழுவதும் பேசப்பட்டிருக்க வேண்டிய தமிழ் மொழி தென் திசையில் தமிழ்நாட்டுக்குள் சுருங்கிவிட்டதாக அவர் வேதனை தெரிவித்தார். இந்தியா முழுக்க பேசப்பட்டிருக்க வேண்டிய மொழி இன்றைக்கு 32,87,263 சதுர கிலோமீட்டருக்கு பேசப்பட்டிருக்க வேண்டிய தமிழ் மொழி, இந்தியா முழுக்க பேசப்பட்டிருக்க வேண்டிய தமிழ் மொழி வெறும் 160,30 சதுர கிலோமீட்டர் கொண்ட தமிழ்நாட்டு எல்லைக்குள் சுருக்கப்பட்டிருக்கிறது. சுருக்கப்பட்டதற்கு காரணமே மொழியை பிற சக்திகள் அடித்து துரத்தி 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 இந்தியாவிலிருந்து தெற்கு முறைக்கு திருப்பிவிட்டன. இருக்கும் நிலத்தையும் நாங்கள் இழந்து விட மாட்டோம், அதற்குத்தான் எங்களுக்கு மொழிப்பற்று. இதன் பின்னர் வாழ்த்துறை வழங்கிய ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா, ஜம்மு காஷ்மீர் சிறப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்ட போது நண்பர்களாக நினைத்தவர்கள் கூட தங்களுக்காக குரல் கொடுக்காத போது மிக தொலைவில் இருக்கும் தமிழ்நாட்டில் இருந்து ஆதரவு குரல் வந்ததாக கூறி நன்றி தெரிவித்தார். இந்தியாவில் மத உரிமைகள் மறுக்கப்படுவதாக கூறிய அவர், ஹிஜாப் அணிவது குறித்து முடிவு கூட எடுக்க முடியாத நிலை உள்ளது என்று கூறினார். விழாவில் பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், திராவிட இயக்கம் விளிம்பு நிலை மக்களுக்கு துணை நின்றது என்றும், கூட்டாட்சிக்காக ஒலிக்கும் முதல் குரல் ஸ்டாலினுடையது என்றும் கூறினார். தமிழர்களும் மலையாளிகளும் ஒரே மண்ணின் மைந்தர்கள் என்றும் அவர் கூறினார்.